அனு, இந்த எத்னிக் டேக்கு வித்தியாசமா ஏதாவது பண்ணணும். உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் நியூ, சம்திங் லைக் தட். அபிநந்தினி ஃபேப்ரிக்ஸ்ல உதாரணமா, நார்த் இந்தியாவில் புடவை கட்டுற மாதிரி இருக்கலாம், இல்லைனா அவங்க அவங்க வீட்டில் பழங்காலத்தில் ட்ரெடிஷ்னலாக எப்படி புடவை கட்டுவாங்களோ அது மாதிரி கூட இருக்கலாம். அல்லது அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் ஆக்ட்ரஸ் மாதிரி கூட ட்ரெஸ் பண்ணலாம். பட் ஒன் கண்டிஷன், எல்லாமே தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸோட மெட்டீரியல்ஸாக தான் இருக்கணும். வாவ், பிரில்லியன்ட் ஐடியா அனு. ஐ அம் எக்ஸைட்டட். தேங்க் யூ சார். எல்லார்கிட்டயும் இதை சொல்லுவோம். உதாரணமா, யாராச்சும் ராஜா ராணி மாதிரி ட்ரெஸ் போட்டு வரலாம், இன்னொருத்தவங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு வரலாம், இன்னொருத்தவங்க காஷ்மீர் பொண்ணு மாதிரி கூட ட்ரெஸ் போடலாம். இப்படி போடும்போது வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்தியா முழுக்க தேவநந்தினி எப்பவும் நல்லா இருக்கும்ன்றத புரிய வைப்போம். நம்ம கிட்ட இந்த அளவுக்கு வெரைட்டியான கலெக்ஷன்ஸும் இருக்குன்னு மக்களும் தெரிஞ்சுப்பாங்க. சூப்பர் அனு, அண்ணன் சொன்ன மாதிரியே ஸ்டன்னிங் ஐடியாஸ்லாம் உங்ககிட்ட நிறைய இருக்கணும். இப்படி ஒரு எம்ப்ளாய் நான் பார்த்ததே இல்ல. ஐம் ரியலி அப்ரிஷியேட் அனு. தேங்க் யூ சார். ஆனா அதுக்கு நீங்களும் சூர்யா சார் தான் காரணம். ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுத்து அத பத்தி யோசிக்க வச்சு என் மனசுல இருக்கிற ஐடியாவை நீங்களே வெளியே கொண்டு வந்துடுறீங்க. என்னோட யோசனை 50%னா நீங்க எனக்கு கொடுக்கிற என்கரேஜ்மென்ட் 50%. அதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். குட் அனு, இதுதான் டீம் வர்க்னு சொல்வாங்க. இந்த ஐடியாவையே நான் அண்ணன் கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு சொல்றேன். எத்னிக் டேக்கு போட்டோகிராஃபரை வர சொல்லி போட்டோ ஷூட் பண்ணி அதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ப்ரோமோட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க் யூ சார். இன்னொரு ஆப்ளிகேஷன் சார், இந்த டிரஸ் எல்லாத்தையும் நம்ம எம்ப்ளாயிஸுக்கு தேவநந்தினி டிபார்ட்மெண்ட் தான் ஃப்ரீ கிஃப்டா கொடுக்கணும். அப்பதான் சார் எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. வை நாட் அனு? ஷூர், கோ அஹெட். சோனு, நம்ம எல்லா மாநிலங்களையும் இருக்கிற கல்ச்சர் மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம். அது சினிமால வர மாதிரி கூட இருக்கலாம், அவங்க அவங்க வீட்ல பழைய காலத்துல இருக்கிற மாதிரி கூட ட்ரெஸ் பண்ணலாம். சார், இந்த எத்னிக் டே விஷயமா சூர்யா சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது, ஏனா அவர் கிளம்பி போயிட்டாரு. ஹீஸ் டோட்டலி அப்செட் ஐ திங்க். அது மட்டும் இல்லாம நாளைக்கும் ஆபீஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. மை காட், நாளைக்கு தான் எத்னிக் டே, நாளைக்கு வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ நாளைக்கு சூர்யா சார் வரமாட்டாரா? ஆக்சுவலா அண்ணன் காலையிலேருந்தே சரியில்லை, ஒரு ஹாஃப் மூடாக தான் இருந்தார். நானும் அவர்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் ஹீஸ் டோட்லி அப்செட். இட்ஸ் ஓகே,
இந்த வருஷம் அண்ணலனா பரவாயில்ல, ஐல் மேனேஜ். இப்போ அனு இருக்காப்பா, ஷி ஹஸ் கம் அப் வித் அன் எக்ஸலண்ட் ஐடியா, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி பெரிய லெவலில் பண்ணலாம். இந்த தடவை எத்னிக் டே ஸ்பான்சர்ட் பை தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் அப்படிங்கிறத பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணுறோம். ஓகே மீரா? ஷியோ சார். பட் இந்த விஷயத்த அண்ணன் கேட்டிருக்கணும். அனுவோட சஜஷனை கேட்டிருந்தா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவார் மீரா. நாளைக்கு சார் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அனுவோட சஜஷனை கேட்டு என்ன யூஸ் சார்? ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற ஃபார்மல் டே தான் இது. இதுக்கு சாரோட இன்புட்ஸ் வரணுங்கிற எந்த கட்டாயமும் இல்ல சார். நீங்க இருக்கீங்களே, நீங்க சொன்ன ஐடியாஸே இதுக்கு போதும் சார். யா, யூ ஆர் ரைட் மீரா. அண்ணன டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதே மாதிரி சார், யார் அப்செட்டா இருந்தாலும் நம்ம ஆபீஸ்ல நடக்கிற வேலைகள் கரெக்டா நடக்கணும்னு நீங்க நினைக்கிற அந்த ப்ரொஃபஷனலிசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நிறைய பேருக்கு இந்த ப்ரொஃபஷனலிசம்லாம் புரியறதில்ல. சைல்ட் மாதிரி பிஹேவ் பண்றாங்க. யூ ஆர் எ கிரேட் ப்ரொஃபஷனலிஸ்ட் சார். நாட் லைக் தட் மீரா, நான் அப்படிதான் ப்ரொஃபஷனலிஸ்டா இருக்கணும், அதுதான் கரெக்ட்னு நினைச்சேன். ஆனா சென்டிமெண்ட் இல்லாம என்ன வாழ்க்கை மீரா? வயசானதான் அதெல்லாம் புரியும் போல. அதுக்கு ஒரு வகையில நான் அனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்றேன். அனு, இதெல்லாம் நான் உன்கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். சென்டிமெண்ட் இல்லாத பிசினஸ் நோ சான்ஸ். ரொம்ப ரேஷனலா யோசிச்சு விலகி இருக்க முடியாதுன்னு இப்ப புரியுதா? ஏதோ ஒரு வகையில சென்டிமெண்டோட பிசினஸ் அட்டாச் ஆகாத வரைக்கும் அந்த பிசினஸ் ஒர்க் அவுட்டே ஆகாது. மீரா, சென்டிமெண்ட் நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு மோசமான விஷயம்லாம் இல்ல மீரா. அதுலயும் ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கு. தேங்க்ஸ் அண்ணா. ஓகே சார், எத்தனை டே விஷயமா, நாளைக்கு தேவைப்படுற பிளானிங்க நான் பாத்துக்கிறேன். ஓகே மீரா, பை தென். பை அனு. மீரம்மா. எஸ் அனு. சூர்யா சார் நிஜமாவே கிளம்பி போயிட்டாங்களா? இதுல நான் ஏன் போய் சொல்ல போறானோ? ஆக்சுவலி சூர்யா சாருக்கு போய் சொல்றவங்கள கண்டாலே பிடிக்காது. நான் அவரோட பிராட் ஆஃப், சோ எனக்கும் போய் சொல்றது சுத்தமா பிடிக்காது, சொல்லவும் வராது. போய் சொல்றவங்கள கண்டாலும் பிடிக்கவே பிடிக்காது. நான் போய் சொன்னதாலதான் சூர்யா சார் கோவப்பட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களா? இப்போ என்ன பண்றது? என்னது, வீட்டுக்கு வரமாட்டானா? ஏன் பங்கஜ்? சார் கெஸ்ட் ஹவுஸ் போறாரம்மா. கெஸ்ட் ஹவுஸ்கா? அவனுக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்லையே. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகம், வீட்டுக்கு வந்துட்டு போனா வேலை முடியாது, அதான் அங்க போறேன்னு சொன்னாரு. அப்படின்னா பெரியவர்கிட்ட சாப்பாடு கொடுத்து விடவா? சரிமா, கொடுத்து விடுங்க. அப்புறம் பங்கஜ், நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கா? சூர்யாவ கல்யாணத்துக்கு சம்மதிக்க வையின்னு நீ என்னடா அண்ணா வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வருவேன்னு பார்த்தா பையனே வரமாட்டான்னு சொல்ற? இத சொல்றதுக்குதான் போன் பண்ணியா? உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிட்டா அவன் உன்னை மறந்துடுவான்னு பயப்படுறியா பங்கஜ்? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. கொஞ்ச நாளாவே சூர்யா அப்செட்டா தான் இருக்கான். ஆபீஸ்ல ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல, அதான் சொன்னேன்னுமா, வர்க் பிரஷர் அவ்வளவுதான். தாடியே வெள்ளையாயிடுச்சு, இன்னும் வர்க் பிரஷர்னு ஓடி ஆடி யாருக்காக அவன் சம்பாதிக்க போறான்? சரி, கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கணும்னு அவனே முடிவு பண்ணிட்டான்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஒருவேளை தனிமையில இருக்கணும்னு ஆசைப்படுறானோ என்னமோ. அவன் அவன் போக்குலயே விட்டுடு. ஆனா பங்கஜ், நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த மறந்துடாத. இல்லம்மா, நான் மறக்கல. அப்புறமா நீங்க சூர்யாக்கு போன் பண்ணி பேசுங்கம்மா. நான் அவனுக்கு போன் எல்லாம் பண்ண மாட்டேன். அவனுக்கு எப்ப டைம் இருக்கோ, அவனுக்கு எப்ப தோணுதோ அப்ப அவனே கால் பண்ணட்டும். Thank you.
என் மனசுல இருக்கிறத சொல்ல முடியல. அதான் நீங்க இல்லாத நேரத்துல சொல்லலான்னு வந்து. சார் இல்லாத இந்த நேரத்துல இப்படி தனியா பேசுனா பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? I'm hurt, Anu. Hurt. நான் உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. உங்க மனசு ஹர்ட் ஆகுற மாதிரி நான் அப்படி நடந்திருக்க கூடாது. சார் இந்த பேப்பரை பாருங்க சார். இத காட்ட தான் நான் உங்க ரூமுக்கே வந்தேன். எல்லாம் செஞ்சுட்டு ஒரு பேப்பர்ல சாரின்னு எழுதி கையெழுத்து போட்டா எல்லாம் சரியாயிடுமா? அது இல்ல. என்னால ப்ராப்பரா யோசிக்க முடியல சார். என்னமோ பேசிட்டு எப்படி எல்லாமோ நடந்துட்டேன். இந்த சின்ன விஷயத்துக்காக இனிமே என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லாதீங்க சார். அது என்னால தாங்கிக்கவே முடியாது சார். சார் ப்ளீஸ் சார் என் கூட பேச மாட்டேன்னு சொல்லாதீங்க சார். நானும் நீயும் நெருங்க நெருங்க தான் நமக்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாயிட்டே இருக்கு. ஒருவேளை நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற நெருக்கம் அதிகமாக அதிகமாக தான் இப்படி பிரச்சனை வருதோ, இல்ல இப்படி பிரச்சனைகள் வர்றதால நாம இன்னும் நெருக்கமாகறோம்னு புரிஞ்சுக்கணுமா? எனக்கு தெரியல. நீ அன்னைக்கு அப்படி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து நின்னது எனக்கு பயங்கர ஷாக். அந்த ட்ரெஸ் உனக்கு சூட் ஆகுது ஆகலங்கிறது இல்ல பிரச்சனை. அது வரைக்கும் நான் பார்த்த அணுவுக்கும் அன்னைக்கு நான் பார்த்த அணுவுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப அதிகம். அதுதான் என் பிரச்சனை. இதை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ நீ புரிஞ்சுக்கணும்.
அன்னைக்கு உன்னை கூப்பிட்டு அதை பத்தி நான் பொறுமையா சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா கோபம் என் கண்ணை மறைச்சிடுச்சு. சாரி அண்ணா. நீ வேணும்னே எந்த தப்பையும் பண்ணலன்னு இப்ப யோசிக்க முடியுது. ஆனா அன்னைக்கு வந்த கோபத்துல இதெல்லாம் என்னால யோசிக்கவே முடியல. சாரி அண்ணா. நீ சின்ன பொண்ணு, இப்பதான் உலகத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிற. இந்த வயசுல இந்த மாதிரி ஆசைகள் வர்றதும் அல்லது மத்தவங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கிறதும் சகஜம். நான் தான் உங்ககிட்ட தெளிவா எல்லாத்தையும் சொல்லிருக்கணும். ஒரு வகையில யோசிச்சா இது என்னோட தப்பு தான். வணக்கங்க ஐயா. முத்து ஐயா, உன்னுடைய வேலை சூரிய சாருக்கு என்ன வேணுமோ கொண்டு வந்து கொடுக்கறது மட்டும்தான். சரிங்க. போய் காஃபி வேணுமா என்ன வேணும்னு கேட்டுட்டு இருக்க கூடாது. அவருக்கு டென்ஷன் வந்தா எப்படி நடந்துப்பார்னு சொல்ல முடியாது. அவர் போக்கலே அவர் விட்டுரு. அவருக்கு ஏதாவது வேணும்னா அவரே உன்னை கூப்பிட்டு கேப்பாரு. சரிங்க ஐயா. எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டே இருப்பியா? சரிங்க ஐயா. சுத்தம் சரி போ. சரிங்க. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்க வந்தேன். நீ வரலனா எல்லாம் சரியா தான் இருக்கும். நீங்க இப்படி தான் ஏதாவது பேசுவீங்க. நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன் சார். ஏனா நீங்க காலையில இருந்து நல்ல மூட்லயே இல்ல. அப்படி நீ யார் சொன்னா? எல்லாம் எனக்கு தெரியும். இப்பதான் முத்துக்கிட்ட கூட சொல்லிட்டு வந்தேன். ஓ, எனக்கு மூடு சரியில்லைன்னு ஊரெல்லாம் போஸ்டர் அடிக்க தான் நீ வந்தியா? சார், உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு போக வந்தேன். அதுக்கு அவனை இன்னைக்கு வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிருந்தா நான் ரொம்ப நிம்மதியா இருந்திருப்பேன். எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடு பங்காஜ். தனியா தானே சார் இருக்கீங்க? அப்படியா, தனியா தான் இருக்கண்ணா? எங்க உன் பாடி கார்ட்ஸ் எல்லாம்? துப்பாக்கி எல்லாம் அங்க மொட்டை மாடியில வச்சிருக்காங்களா? ஆமா, வாக்கி டாக்கிய காணும்? அதெல்லாம் எதுவும் இல்ல சார், சும்மா செக் பண்ண வந்தேன் அவ்வளவுதான். இனிமே வரமாட்டேன், விடுங்க.